மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட 980 ஹெக்டேர் சம்பா பயிர்களுக்கு தமிழக அரசு 10 கோடி நிவாரணம் வழங்குவதாக அறிவித்தும் இதுநாள் வரை வழங்கவில்லை என்றும் பயிர் காப்பீடு என்ற பெயரில் காப்பீட்டு நிறுவனம் விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கு 16 கிராமங்களுக்கு மட்டும் குறைந்த அளவே காப்பீடு வழங்கியுள்ளதாகவும் விவசாயிகள் அமைச்சர் மெய்யநாதனிடம் புகார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2023 மற்றும் 2024 ஆண்டில் விவசாயிகள் 179,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்தனர். பயிர் காப்பீட்டு தொகையாக ஒரு ஏக்கருக்கு 570 ரூபாய் வீதம் பிரீமியம் தொகை 9,98,00,000 காப்பீடு நிறுவனத்தில் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் மாவட்டத்தில் 16 கிராமத்திற்கும் மட்டும் பயிர் காப்பீடு ஒரு ஏக்கருக்கு 500, 1,000, 2,000 என குறைவான தொகையை காப்பீடு நிறுவனம் வழங்கியுள்ளது. ஒரு சில கிராமங்களுக்கு மட்டும் அதிகபட்சமாக 6,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் நேற்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வளர்ச்சி திட்ட பணிகள் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் மெய்யநாதனை சந்தித்து பயிர் காப்பீடு திட்டம் என்ற பெயரில் காப்பீடு நிறுவனம் விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் அதற்கு வேளாண் துறை அதிகாரிகள் துணை போவதாகவும் குற்றம் சாட்டி புகார் தெரிவித்தனர். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு 20% வழங்க வேண்டும், இல்லை என்றால் காப்பீடு எங்களுக்கு தேவையில்லை என்றும் பாண்டிச்சேரி, ஆந்திரா, கேரள மாநிலத்தில் வருடத்திற்கு குறுவை சம்பா சாகுபடிக்கு தலா 10,000 என 20,000 ரூபாய் வழங்குவது போல் விவசாயிகளுக்கு 20,000 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கடந்த ஜனவரியில் பருவம் தவறி பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட 980 ஹெக்டேருக்கு தமிழக அரசு 10 கோடி இழப்பீடு வழங்குவதாக அறிவித்ததாக தெரிவித்த விவசாயிகள் 8 மாதம் ஆகியும் இழப்பீடு இதுவரை வழங்கவில்லை என்றும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் தெரிவித்ததாகவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 5 வருஷமாக இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டங்கிற பேரில் கொள்ளை அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்சூரன்ஸுங்கிறது விவசாயிக்கு கொடுக்கறது கிடையாது. 8 மாதம் வரைக்கும் விவசாய வஞ்சிக்கிச்சிட்டாங்க. விவசாயிக்கு செவி கொடுக்கறது கிடையாது. இதைமாரி நடந்துக்கிட்டு இருக்கு. கலெக்டருடைய ஆஃபீஸுக்கு இன்றைக்கி வந்திருந்தோம். அனைத்து விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று இங்கே வந்திருந்தோம். எங்களோட கோரிக்கை அனைத்தையும் நாங்கள் வச்சோம். அதுக்கு இன்சூரன்ஸ் வந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை, எந்த ஒரு பிரீமியமும் நாங்கள் கட்டலை. ஏக்கருக்கு 10,000 ரூபா, குருவிக்கு 10,000 ரூபா, சம்பாவுக்கு 10,000 ரூபா பணத்தை கொடுங்க, எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வேண்டாம். இதே வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு, ஆந்திரா கவர்மெண்ட்டு, கேரளா கவர்மெண்ட்டு 3 மாநிலம் கொடுக்கும் போது நம்ம தமிழ்நாடு மாவட்டம் இங்கே கொடுத்தா என்ன? இதுதான் எங்களோட கோரிக்கை. நாங்கள் வேணும் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ உள்ள இன்சூரன்ஸு காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் வந்து மக்களுக்கே தெரியாத வந்து இதுவரைக்கும் அவங்க வந்து 6 வில்லேஜுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி கிடையாது, கொள்ளடம் கிடையாது, செம்மனார் கோயில் கிடையாது, குத்தாலம் கிடையாது, மாயவரம் கிடையாது. அப்போ இந்த ஊர் மட்டும் இந்த 38 மாவட்டத்தில் இந்த மயிலாடுதுறை மட்டும் வஞ்சிக்குது. மயிலாடுதுறை ஏன் வஞ்சிக்கிறாங்க? மயிலாடுதுறைக்கு விவசாயி என்ன பாவம் செஞ்சாங்க? இங்கே வந்து இது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியணும். அரசு அதிகாரிகள் இந்த இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டத்தை முழுமையாக வஞ்சிக்கிறாங்க. அக்ரி டிபார்ட்மெண்ட்டு எங்களுக்கு ஒத்துழைக்கல. இதுதான் முதல் பாயிண்ட்டு. அக்ரி டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் கேட்ட உடனே எங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா இந்த இன்சூரன்ஸ் எப்படி போச்சுங்கிறதுல நான் யாருக்கும் பயப்பில்லைங்க, தைரியமாக சொல்கிறேங்க. அக்ரி டிபார்ட்மெண்ட்டு இதை எங்களுக்கு கொடுத்துருக்கணும். அவங்க எடுக்கும் போது வந்து 4 மாவுக்கு வந்து வெறும் 17 மூட்டை நெல்லை நாங்கள் எடுக்கலாம். 17 மூட்டை நெல் எடுக்கிறாங்கும் போது அதுக்கு இன்சூரன்ஸுக்கு சட்டப்படி அது கொடுத்தாங்கண்ணா. ஏன் கொடுக்கல இன்சூரன்ஸு? அந்த பணம் எங்கே போகுது? யார் எடுக்கிறாங்க? அதெல்லாம் தெரியணும். ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து மந்திரி ஐயா அவர்கள் வந்தாங்க, எங்களோட கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் நிறைவேற்றுறோம், முதலமைச்சருக்கு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க.